ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ண போகிறவங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக இப்போ பீரியட்ஸ் வந்து மாறி மாறி வருது அதாவது எனக்கு முப்பது நாள் சைக்கிளும் இல்லை முப்பத்தஞ்சு நாள் சைக்கிளும் இல்லை நாற்பது நாள் சைக்கிளும் இல்லை எனக்கு வந்து ரொம்ப இர்ரெகுலராக இருக்குது சிஸ்டர் நான் வந்து இன்னும் பீரியட்ஸ் வந்து எனக்கு ரெகுலராக்க முடியலை ஸோ இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ஓவலேஷனே நடக்காதா நான் எப்படி வந்து ஓவலேஷனை கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறத பார்க்க முடியுது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க பீரியட் சைக்கிள் வந்து ஒரு நாற்பது நாளாவது இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டான பீரியட் சைக்கிள் அதிகபட்சம் ஒரு நாற்பது நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் பட் ஐம்பது அறுபது இந்த மாதிரி நாட்கள்லாம் போனால் ஓவலேஷன் நடக்கிறதே அவங்களுக்கு டவுட்டு தான் ஆனால் எதிர்பாராத விதமாக எப்பயாவது ஒரு நாள் அவங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்கலாம் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் பேபிக்கு நான் ப்ரெக்னென்ட் ஆகும்போது என்னோட பீரியட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு நாள் எனக்கு வந்து ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு நாளைக்கு ஒரு தான் நான் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து ஒரு ரெண்டரை வயசு அந்த மாதிரி இருந்தது ரெண்டரை மூணு வயசு அதனால எனக்கு வந்து அப்போது வந்து நமக்கு அந்த பேபியை பார்த்துக்க அந்த மாதிரியே தான் இருந்துச்சு எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வரணும் ஸோ ப்ரெக்னன்சிக்கும் நான் அப்போ ட்ரை பண்ணல ஸோ பீரியட் எனக்கு கரெக்டாக வரணும் அப்படின்ற மாதிரி தாட்டும் இல்லை அப்போ வேற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு செகண்ட் பேபிக்கு வந்து நான் கன்சீவ் ஆனேன் ஸோ ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு நாள் பீரியட் சைக்கிள் அப்போ தான் வந்து எனக்கு பேபி தங்குச்சு ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இர்ரெகுலர் இருந்தால் கூட ப்ரெக்னென்ட் அடைய நிறைய வாய்ப்பு இருக்குது அதை வந்து நூறு சதவீதம் நானே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி பீரியட் சைக்கிள் இருக்கிறப்ப எப்போயோ ஒரு நாள் எனக்கு ஓவலேஷன் நடந்திருக்கு ஸோ அப்போ தான் நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் ஸோ எப்படி இந்த ஓவலேஷன் டேஸை கண்டுபிடிக்கிறது இப்போ ரெகுலர் பீரியட் சைக்கிள் அப்படின்னா நீங்கள் ஒரு ஓவலேஷன் கால்குலேட்டர் மெத்தட் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இதே இது இல்லைனா வந்து நீங்கள் ஓவலேஷன் கிட் வந்து செக் பண்ணிக்கலாம் ஆனால் எப்போ எனக்கு ஓவலேஷன்னே தெரில இப்போ ஐம்பது நாள் பீரியட் சைக்கிள்னா நான் பீரியட் ஆனால் பதினஞ்சு நாள்லேருந்து டெய்லி கிட்டு வச்சு நீங்கள் செக் பண்ணவும் முடியாது ஓவலேஷன் கேல்குலேட் மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஸோ எந்த மாதிரி நடந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஓவலேஷன் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டையோட வெள்ளை கரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முட்டையோட வெள்ளை கரு எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓவலேஷன் ஆயிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எப்போ பீரியட் சைக்கிள்னே உங்களுக்கு தெரியல ஆனால் உங்களுக்கு எப்போயாவது ஒரு நாள் ஒரு இருபத்தஞ்சாவது நாளாக இருக்கலாம் முப்பதாவது நாளாக இருக்கலாம் முப்பத்தி ரெண்டாவது நாளாக இருக்கலாம் இல்லை பீரியட்ஸ் ஆனால் பதினஞ்சாவது நாள் இருக்கலாம் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து ஜெல்லி மாதிரி எக்கு ஒயிட்டு மாதிரி டிரான்ஸ்பெரண்டாக நான் என்ன சொல்கிறேன்னு கரெக்டாக கவனிங்க ஒயிட் கலரில் கெட்டியாக கிடையாது நான் சொல்கிற ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஒயிட் கலரில் கெட்டியாக பாலாடை மாதிரி வர்றது க்ரீமி ஒயிட் க்ரீமியாக வர்றது அந்த மாதிரிலாம் இல்லை நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா தண்ணியாக எக்கோட ஒயிட்டு எக் வெள்ளைக்கரு மட்டும் நம்ம எப்படி இருக்கும் மஞ்சக்கருவை பிரிச்சிட்டா வெள்ளை கரு அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக கண்ணாடி மாதிரி உங்களுக்கு எப்போயாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் ஓவலேஷன் ஆகிருக்க உங்களுக்கு கருமுட்டை வெடிச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த நாளில் வந்து நீங்கள் உங்கள் கணவரோட சேர்ந்துருந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ் மாதிரி தான் அதாவது நம்ம இப்போ உங்களுக்கு இர்ரெகுலராக இருக்குது உங்களால் கண்டுபிடிக்க முடியல நீங்கள் பீரியட்ஸ் ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் ஓவலேஷன் கண்டுபிடிக்க முடியல கால்குலேட் மெத்தட் ஃபாலோ பண்ண முடியல கிட்டு ஃபாலோ பண்ண முடியலை அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் நடந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சந்தேகமே படாமல் நீங்கள் சேர்ந்துருக்கலாம் உங்களுக்கு அப்போ கரெக்டாக உங்களுக்கு கருமுட்டை வெடித்த நாளாக இருந்துச்சு அப்படின்னா நூறு சதவீதம் நீங்கள் கர்ப்பம் அடைய முடியும் எதனால் இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் எக் மாதிரி வரும்போது சேர்ந்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடிய டிஸ்சார்ஜ் தான் ஓவுலேஷனோட சிம்டம்ஸ் ஸோ ஓவுலேஷனுக்கு நிறைய சிம்டம்ஸ் நம்ம சொல்லுவோம் அதாவது லேசாக அடி வயிறு வலிக்கிறது அதே மாதிரி ரைட் சைடு வலிக்கிறது லெஃப்ட் சைடு வலிக்கிறது இடுப்பு வலிக்கிறது கால் வலிக்கிறது மார்பகங்களில் வலி இருக்கிறது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் அதிக ஈடுபாடு இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பாடி டெம்ப்ரேச்சர் உடம்போட பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது இந்த மாதிரி நிறைய ஓவலேஷன் சிம்டம்ஸ் வந்து இருக்குது ஆனால் மோஸ்ட்லி பெண்களுக்கு வரக்கூடிய பொதுவாக ஓவலேஷன் அப்போ வரக்கூடிய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக் ஒயிட்டில் வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் தான் எதனால இப்படி இந்த எக் ஒயிட்டில் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது ஓவலேஷன் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஓவலேஷன் நாட்கள் அப்படின்றது எதுக்கான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அதாவது நம்மளோட இனப்பெருக்கத்துக்கான நாட்கள் ஸோ ஓவலேஷன் அப்போ எதுக்குன்னா ஓவலேஷன் அப்போ தான் அந்த எக்கு வந்து ஓவரையிலேருந்து ரிலீஸ் ஆகி கர்ப்பத்துக்கு அந்த எகு தயாராகி டியூப்பில் வந்து நிற்கும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் வந்து அந்த எக்கு வந்து நிற்கும் சராசரியாக அந்த நிற்கிறது எதுக்காக நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உடலுறவுக்கு எதிர்பார்த்து தான் அந்த எக்கு நிற்கிது அப்போ நம்ம உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அந்த ஒயிட்டை வந்து சிக்ரீட் பண்ணும் நம்மளோட யூட்ரஸில் இருக்கக்கூடிய மசில்ஸ் நாளங்கள் எல்லாம் அந்த எக் ஒயிட்டை வந்து ரிலீஸ் பண்ணும் எதுக்காக அப்படி ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்களோட விந்து இருக்குல்ல அது எப்படி இருக்கு அந்த விந்து வந்து நீர் மூலமாக தான் வருது அதாவது அவங்களுக்கு வளவளப்பாக இருக்கக்கூடிய அந்த சீமன் அப்படின்னு சொல்லுவாங்க சீமன் அப்படின்றத அந்த லிக்விடு இது ஸ்பேம் அப்படின்றது தான் அந்த உயிரணு உயிருள்ள உயிரணு வந்து அந்த சீமன்ற தண்ணி மூலமா நீந்தி நம்ம வருது அப்போ அந்த உயிரணுவோட இயற்கையாகவே அது எதில் வந்து அது ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திரவத்துல தான் அது ஆக்டிவாக இருக்கும் அதனால தான் இயற்கையாகவே அந்த கடவுளோட படைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து அந்த லிக்யூடு மூலமாக அந்த ஸ்பேம் வந்து வருது அப்போ நம்ம பெண்களுக்கு இப்போ உடம்புல வந்துருச்சு ஆண்கள் உடம்புலேருந்து இப்போ நீங்கள் ஹஸ்பண்ட் கூட போது ஆண்கள் கிட்டேருந்து அந்த லிக்யூடு மூலமாக நீந்தி வருது அப்போ பெண்கள் கிட்ட வரக்கும்போது அந்த லிக்யூடு இருந்தால் தானே அது நீந்தி வந்து நம்ம நம்மளோட டியூப்பை போய் சென்ற முடியும் சென்றடைய முடியும் அதுக்காக இயற்கையாகவே நம்மளோட கர்ப்பப்பை ஓவலேஷன் நாட்களில் அந்த சிக்ரிஸ் ஊறக்கூடிய ஒரு பொருள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு ஒயிட் கலரில் வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் ஓவலேட் ஆகிருக்கீங்க உங்களோட கர்ப்பப்பை வந்து இனப்பெருக்கத்துக்கு தயாராகிடுச்சி உங்களுக்கு வந்து எக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அந்த நாட்களில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் அடைய நிறையவே வாய்ப்பு இருக்குது இன்னும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது ஸோ இந்த மாதிரி எக் ஒயிட் வந்துருச்சு இன்னும் வந்து நம்ம ஓவலேஷன் ஆயிருக்கோமா அப்படின்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஓவலேஷன் கிட் வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இரெகுலராக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி எக் ஒயிட் உங்களுக்கு என்றைக்கு வருதோ எப்போ வேணாலும் வரலாம் அதாவது இரெகுலர் இப்போ ஐம்பது நாள் இருக்குது உங்களுக்கு இரெகுலர் ஐம்பது நாளைக்கு ஒரு தடவை தான் நீங்கள் பீரியட் ஆகுறிங்க அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சாவது நாள் ஓவலேஷன் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம சொல்ல முடியாது இன்னைக்கு தான் நடக்கணும் அடுத்த நாள் தான் அப்படின்றது ஸோ மாறி மாதிரி ஒருவேளை உங்களோட பீரியட் சைக்கிள் வந்து மோஸ்ட்லி ரெகுலராக இருக்கவங்களுக்கு கரெக்டாக நடக்கும் முப்பது நாள் சைக்கிள் அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சாவது நாளுக்குள்ளே மோஸ்ட்லி நடந்துடும் ஆனால் இப்போ உங்களுக்கு என்னைக்கு ஓவலேஷன்னே தெரியல அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அதாவது நான் என்னைக்கு உங்களுக்கு பீரியட் சைக்கிள்னே உங்களுக்கு தெரியலை ஸோ நான் ஐம்பது நாளைக்கு கூட பீரியட் ஆகிறேன் எனக்கு எப்படி கருமுட்டை வெடிக்கிற நாள் தெரியும் அப்படின்னு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ் உங்களுக்கு என்னைக்கு வருது முட்டையோட வெள்ளைக்கரு மாதிரி வளவளப்பாக ட்ரான்ஸ்பரண்டாக என்னைக்கு உங்களோட லிக்யூடு மாதிரி வருதோ அன்னைக்கு கருமுட்டை வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு உடனே மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி அன்னைக்கே ஒரு ப்ரெக்ன ஒரு ஓவலேஷன் கிட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க அப்போ டபுள் கோடு காட்டுச்சு அப்படின்னா நூறு சதவீதம் நீங்கள் ஓவலேட் ஆகிருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் நான் எதுக்காக இந்த வீடியோ கான்ஃபிடென்ட்டாக போடுறேன் அப்படின்னா நான் வந்து ப்ரெக்னன்ட் இருக்கும் போது எனக்கு இரகுலர் இருக்கும்போது தான் ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்போனா என்ன அர்த்தம் நான் ஐம்பத்தி மூணு நாள் பீரியட் வீக்கில் இருக்கும்போது கூட எனக்கு ஓவலேஷன் நடந்திருக்கு அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ இவ்வளோ டிலே ஆனால் ஓவலேஷன் நடக்காது அப்படின்றது ஒரு உண்மை ஆனால் ஒரு சிலருக்கு நமக்கு வந்து லக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெக்னன்சிக்கு வந்து நம்ம வந்து இரகுலர் இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆகலாம் ஸோ நிறைய பேர் நீர் கட்டி இருக்கும்போது பிசிஓடி இருக்கும்போது தைராய்டு இருக்கும்போதுலாம் ப்ரெக்னன்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க எல்லாரும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் பிரெக்னட் ஆகிறாங்க அப்படின்னு இல்லை ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அன்றைக்கி சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் கர்ப்பம் நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த இதை மிஸ் பண்ணாமல் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ப்ரெக்னென்ட் அடையே நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் என்னோடய பேர் ஸ்ரீஜான்ட்டு இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி